தெக்கவுசி மைதானத்திற்கும் அதில் மரங்கள் போல் அமர்ந்திருக்கும் நடுவரவர்களுக்கும் மரங்களில் பூத்து குலுங்கும் பூக்கள் போல் இருக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்போ பொருணை நாகரிகம். பொருணை என்னும் ஒற்றை சொல்லுக்குள் எத்தனை தாரக மந்திரங்கள் உள்ளது. தமிழ் வித்து இங்கேதான், மனித வித்து இங்கேதான், உயிரின் வித்தும் இங்கேதான், எல்லாவற்றிற்கும் முகவரி இங்குதானே. வைகை நதிக்கரையோரம் இருந்த கீழடி 2600 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தொல்லியல் எச்சங்களுடன் தமிழ்நாட்டின் வரலாறு ஆதாரங்களை முன்வைத்த போது உலகமே திரும்பி பார்த்தது. இப்போது தமிழ்நிலம் அதை விடவும் பல எச்சங்களை கொண்டு பொருணை நாகரிகம் திகழ்கிறது. சங்க இலக்கியம் போன்ற எண்ணற்ற செல்வங்கள் நம்மிடையே இருந்தும் பல தொல்லியல் ஆய்வாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டிராத நிலையில் இருக்கப்பட்ட பொருணை நாகரிகம் இருக்கப்பட்ட பொருணை இப்போது பல சிறப்பு புத்தகங்களையும் இப்போது வெளியிடப்பட்டுள்ளது. இப்போது அந்த புத்தகம் சட்டப்பேரவையிலும் வைக்கப்பட்டது. ஆதிச்சநல்லூர், கொற்கை போன்ற பல இடங்களில் கிடைக்கப்பட்ட மண்பாண்டங்கள், முதுமக்கள் தாளி என அனைத்தும் அப்புத்தகத்தில் அச்சிடப்பட்டு இருந்தது. இவ்வுலகத்தின் முதல் மொழி தமிழ்மொழி. அத்தமிழ்மொழி பிறந்த இடம் இந்த பொருணை நதி கரையோரம் தான் என்றால் அது மிகையாகாது. அகத்திய மாமுனிவர் ஏற்றி வைத்த விளக்கு இந்த பொருணை நதிக்கரை தான். முதல் துளி பயிரிட்ட மூத்த குடி அது இந்த பொருணை நதிக்கரையோரம் தான் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உலகத்திலேயே எல்லா நாகரிகங்களும் ஆற்றங்கரை நாகரிகத்தை தான் அடிப்படையாக வச்சிருக்கு. நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, எகிப்திய நாகரிகம் வந்து நைல் ஆற்றையும், மெசபோட்டிய நாகரிகம் வந்து டைக்ரீஸு உப்கிரீஸ் அப்படிங்கிற ரெண்டு ஆறையும், சிந்தவெளி நாகரிகம் வந்து சிந்த ஆற்றையும் அடிப்படையாக கொண்டிருக்குங்க. அதே மாதிரி தான் பொருணைக்கரை நாகரிகம் அப்படிங்கிற பொதியும் தோன்றி 120 கிலோமீட்டர் ஓடுவதால் புன்னக்காயில் வரியாக மன்னார் வளைகுடா கடலில் கலக்கின்ற தாமிரபரணி ஆறு அதுதாங்க. உலகத்திலேயே முதல் தோன்றிய இனம் வந்து தமிழகம் தாங்க. அந்த தமிழினம் வந்து தோன்றிய இடம் வந்து நம்ம திருநெல்வேலி சைடு அப்படின்னு சொல்லி ஆதிச்சநல்லூர் அகழ்வாராய்ச்சி வந்து எல்லாமே உறுதிப்படுத்தி இருக்கிறது. திருநெல்வேலி மாவட்ட பொது அரசியல் வரலாறு நூலை எழுதிய முனைவர் ராபர்ட் கால்டுவெல் ஐயர் அவர்கள் சொல்றாங்க, தென்னிந்தியாவின் மிக பழைய நாகரிகங்கள் பழைய நாகரிகம் தாமிரபரணி ஆற்றிலேயே தலைக்கு சிறந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறாங்க. உலகத்திலேயே தோன்றிய முதல் உலோகம் வந்து தாமிரம் தாங்க. அந்த தாமிரத்தின் பெயர்ல ஒரு நதியே அமைஞ்சிருக்கு, ஒரு ஊரே அமைஞ்சிருக்கு அப்படின்னா, ஒரு நதியே அமைஞ்சிருக்கு, ஒரு ஊரே அமைஞ்சிருக்கு அப்படின்னா, அது வந்து தன்புறனை ஆட்சிக்குதாங்க அது சிறப்பு வந்து அமையும். அதே மாதிரி வந்து தாமிரம் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட இடம் அப்படிங்கிறதுனாலையும், தாமிரம் இங்கதான் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்றதுனால பஞ்சு சபைகள்ல இது தாமிர சபை ஆகிறது. எனவே ஆதிமனிதன் தோன்றியது பொருணை நதிக்கரையோரம் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். பொருணை நாகரிகம் என்னும் அழகிய அழகான சொல்லை எனக்கு தலைப்பாக தந்துள்ளீர்கள். நாகரிகம் என்பது திருந்திய வாழ்க்கை என்று அழகிய சொற்றொடரால் நிறைவு செய்வார் மொழிஞாயு தேவனேய பாவாணர். தாமிரபரணி என்று அழைக்கப்படும் பொருணை ஆற்றினின் பெயரை கொண்டுதான் பொருணை நெல்லை புத்தக திருவிழா என்று பெயரிடப்பட்டுள்ளது பெருமை அளிக்கிறது. ஆற்றுச்சும் வெளிகளில் தான் நாகரிகங்கள் தோன்றின. தமிழ் தோன்றிய பொதிகையில் பொருணை நதியாய் உருவெற்று நெல்வேலி முழுக்க ஓடி வற்றா வளம் சேர்க்கும் தாமிரபரணி கரையோரம் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னர் தன் பொருணை நாகரிகம் தோன்றியது. பொழிகை மலையில் தோன்றி வங்கக்கடலில் கலக்கும் இந்த ஆறு 70 மைல் நீரம் உள்ளது. தென்னிந்தியாவின் நாகரிக தொட்டில் என்று பொருணை நாகரிகம் அழைக்கப்படுகிறது. பொதிய மலையில் தோன்றி இப்பகுதியினை வலிமையாக்கும் பொருணை ஆற்றினை பொன் திணிந்த புனல் பெருகும் பொருணை என்று கம்பன் போற்றி புகழ்கிறார். தன் பொருந்தும் என்றும் தன் பொருணம் என்றும் கல்வெட்டுகள் எடுத்துரைக்கின்றன. தாமிரபரணி என்றாலே நமக்கு பெருமைதான். நமது தொழில் நாகரிகத்தை மேலோட்டமாக படித்து அறிந்தாலே அது மெய்யான பெருமை என்று நமக்கு புரிய வரும்.
वरलाचर वायपन मनवार अरी नागरिकम
கீழடி மற்றும் ஆதிச்சன் அருள் நடைபெற்ற அகழ்வாராய்ச்சி தமிழர்களின் பெருமையை உலகறிய செய்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. எத்தகைய பெருமை வாய்ந்தது நம்முடைய நாகரிகம். மானம் தானே பெரியதனைப்பர் மார்புடன் வாழ்ந்திட துடிப்பர் திரைக்கடல் ஓடியும் திறமியம் தேடி தமிழன் இவன் என புகழ்தனையை விளைப்பர் வீடு தேடி வந்தவரை வீதியில் விடாமல் வீட்டில் வைத்து உபசரிப்பர். நம்முடைய நாகரிகம் அத்தகைய சிறப்பு வாய்ந்ததாகும். நம்முடைய தமிழர்கள் தித்திக்கும் தெள்ளமுதாய் தெள்ளமுதின் மேலான முத்திக்கணியின் முத்தமிழை என்று தமிழை போற்றி வளர்த்தனர். நம்முடைய தமிழர்கள் முத்து குளித்தல் மற்றும் கட்டடக்கலையில் சிறந்து விளங்கியவர்களாக இருந்தனர். பொருணை எனப்படுவது நம்முடைய நெல்லை சீமையில் ஓடிக்கொண்டிருக்கும் தாமிரபரணி ஆறாகும். நம்முடைய நெல்லை சீமை பச்சை பசேன்று காட்சி தருவதற்கு காரணம் இந்த தாமிரபரணி தான். பாலூட்டி சோரூட்டி வளர்ப்பவள் அன்னை என்றால் பாலூட்டி சோரூட்டி வளர்ப்பவள் அன்னை என்றால் அளவற்ற வளங்களையும் செல்வங்களையும் அள்ளித்தரும் இவளும் ஒரு அன்னையே. எத்தனை பயங்கள் உன்னால் எத்தனை குணங்கள் உன்னால் அருவியாய் விழுந்து எங்கள் மனதை குளிர்விக்கிறாய். ஆராய் பெருக்கெடுத்து ஓடி எங்கள் வாழ்வை வளப்பெறச் செய்கிறாய். இத்தகைய வச்சாத ஜீவனையை நாம் மாசுபடுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நிலசன உண்மை. சில அரசியல்வாதிகள் பணத்திற்கு ஆசைப்பட்டு நம்முடைய பொது உடைமைகளை விற்றுவிடுகின்றனர். தமிழ் பேசினால் அருமை என்ற காலம் மாறி ஆங்கில பேசினால் பெருமை என்ற காலத்திற்கு நாம் இன்று வந்துவிட்டோம். நாம் இன்று அண்டை நாட்டு நாகரிகத்தை கடைபிடிப்பதனால் தான் நம்முடைய நாகரிகம் மெல்ல மெல்ல சிரிந்து கொண்டிருக்கிறது. ஆயிரம் தான் சொன்னாலும் கடைசியில் பட்டுக்கோட்டை அவர்களின் வரிகளுக்கு ஏற்ப திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. எனவே நாம் தான் நம்மை கல் தோன்றி முன் மண் தோன்றி காலத்து முன்றோடிய முத்து குடி நம்முடைய தமிழர் குடி. எனவே மாத்தட்டி சொல்வோம் நாம் தமிழர் என்று. தமிழர்கள் போற்றி பாதுகாத்த நாகரிகத்தை நாம போற்றி பாதுகாப்போம். இயற்கை வளங்களை பாதுகாப்போம். தமிழனாய் வாழ்வோம். தலை நிமிர்வோம். வாழ்க பாரதம் வாழ்க வையகம் ஜெயஹிந்த். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் தோன்றிய தமிழ் வணக்கத்தை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்பொழுது பொருணை நாகரிகம் பற்றி தங்கள் முன் கூற வந்துள்ளேன். தென்னிந்திய நாகரிகத்தின் தொட்டில் என்று அழைக்கப்படுவது பொருணை நாகரிகம். தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி கரையில் அமைந்திருக்கும் ஆதிச்சநல்லூர் கொற்கை சிவகளை ஆகிய பகுதிகள் பொருணை நகரமாக அழைக்கப்படுகின்றன. ஒரு நாட்டின் இனத்தின் ஆதியை தெரிந்து கொள்ள இலக்கியங்கள் கல்வெட்டுக்கள் ஆகியன இயற்கை அளித்திருக்கும் வரங்களாகும். இந்தியாவின் வரலாறு தென்னகத்தில் இருந்து தான் தொடங்கி இருக்க வேண்டும் என கூறுகின்றனர் தொல்லியல் ஆய்வாளர்கள். தமிழ்நாடு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்திய துணை கண்டத்தின் வரலாறு இனி தமிழ் நிலப்பரப்பில் இருந்து தான் எழுதப்பட வேண்டும் என சட்டசபையில் தெரிவித்திருக்கிறார். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ் குடி என்ற சொற்றொடர் கொஞ்சம் கொஞ்சமாக நிரூபணமாகி வருகிறது. தொல்லியல் ஆய்வுகளில் ஆய்வு செய்யப்பட்ட இடங்களில் முதன்மையானது ஆதிச்சநல்லூர். வரலாற்றுக்கு பின்னால் சென்று உலக தொழில்நுட்ப மேலாதிக்கத்தை கையில் வைத்துக் கொண்டு இருக்கும் நாம் ஆழ்கடலில் ஆய்வுகளையும் உலக ஆய்வுகளையும் இந்திய ஆய்வுகளையும் செய்யும் திட்டத்தை முதல்வர் வலியுறுத்தி இருக்கிறார். வரலாறு வங்கக்கடலில் இருந்துதான் உருவானது என பலரால் பேசப்படும் நிலையில் தென்னகத்தில் இருந்துதான் இந்தியாவின் வரலாறு மட்டுமல்ல உலகத்தின் வரலாறே தோன்றியிருக்கிறது என இந்த ஆய்வுகள் துல்லியமாக எடுத்துரைக்கின்றன. பாண்டிய மன்னர்களின் தலைநகரமாகவும் புகழ்பெற்ற துறைமுகமாகவும் நம் பொருணை இருந்திருக்கிறது. மதிய வணக்கங்கள். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னது மறந்துவிட்டேனே. ஓ, பொருணை நாகரிகமா? பொருணை நாகரிகம் என்று சொல்லும் பொழுதே நம் நாவில் தேன் போன்று இனிக்கிறது அல்லவா? தாமிரபரணியே என்னலும் உனதே, உயிர்த்தலும் உனதே, என் எண்ணமும் உனதே, இச்சையும் உனதே, என் செயல்
Thank you.